ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டிப்ஸ் வித் தானோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். அதாவது வேணான்னு தூக்கி போகிற ஒரு சில பொருளை கொண்டு எப்படி வந்து நம்ம வீட்டை ரொம்ப அழகாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம வீடியோ. வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கோல்கேட் வந்து மவுத் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, தூக்கி குப்பையில் தான் போடுவோம். இனிமேட்டு குப்பையில் போட வேண்டாங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஷாம்பு வாட்டரோ அல்லது நீங்கள் கிளீனிங்க்கு வந்து என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சேர்த்துட்டு, இது போல் நம்ம கிச்சனில் இருக்க அந்த செவரெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது அப்புறம் வந்து கேஸு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், இது போல் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்து இப்படி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அப்பப்போ தேவையான லிக்யூட் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஏன்னா பெரிய பாட்டிலாக இருந்தால் நம்ம ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம உடனுக்குடனே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக இது போல் பிளாஸ்டிக் கவர் எல்லாம் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வீட்டில் 10 கவர் குறையில்லாத இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்படியே போட்டு வச்சோம் அப்படின்னா கசாமுசான்னு இருக்கும் இல்லையா. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து வீட்டில் இருக்கிற ஒரு திங்ஸு கொண்டு ரொம்ப சூப்பராக வந்து எடுத்து வைக்கலாம், அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது போல் பிளாஸ்டிக் கவரு, அடுத்தது வந்து நம்ம ஜவுளி கடையிலெல்லாம் வாங்குவோம்ல துணிக்கடையெல்லாம், அது போல் கவரு இது போல் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து போட்டு வச்சுருவோம். அது என்ன ஆகும்னா ரொம்பவே இடத்த வந்து அடைச்சிருக்கும், பார்க்கவே வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது. அதுக்கு உண்டான டிப்பு தான் இது போல் உங்களால் எந்த அளவுக்கு சின்னதாக மடித்து வைக்க முடியுமோ மடித்து வச்சுக்கோங்க. இது போல் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் சின்ன சைஸ் கவரு பெரிய சைஸ் கவர்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சட்டுன்னு பெரிய கவர் வேணும்னா அந்த தேவையான பாக்ஸில் வந்து நீங்கள் பெரிய கவர் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களா, அதை வந்து தேவையான கவர் வந்து எடுத்துக்கலாம். சின்ன கவர் வேணால் சின்ன பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், பெரிய கவர் வேணால் பெரிய பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான நேரத்தில் எடுக்க வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் இது போல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வீடு வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். அது அந்த கவருக்குள்ளே இருக்க அந்த காற்றெல்லாம் வெளியே வர மாதிரி இது போல் வச்சு கீழே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஏர்லாம் வெளியே வந்துடும். ஏன்னா அந்த உள்ள ஏர் இருந்தது அப்படின்னா நமக்கு வச்சு ஸ்டோர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 கவருக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதாவது கவரோட சைஸுக்கு தகுந்தவாறு மாறும். இது போல் நம்ம வாங்குகிற மளிகை கடையில் இருக்க கவர் இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது போல் சின்னதாக எந்த அளவுக்கு உங்களால் சின்னதாக மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கவர்லாம் அப்படியே வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அப்படியே போட்டு வச்சுருவோம். அப்போ என்ன ஆகுனா அதில் நல்ல பூச்சியெல்லாம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது, காக்ரோச்செல்லாம் போய் உட்காரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் வேஸ்ட்டான டப்பா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது போல் டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே மூடி வந்து உடஞ்சி போயிருக்கும் அப்படின்னா அது போல் சைடில் வந்து துருப்பிடிச்சிருக்கும். இதெல்லாம் வந்து இந்த டப்பாலாம் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி குப்பையில் தான் போடுவோம். அப்படி இல்லைன்னு நீங்கள் லஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்களா டெப்பர் வேறு அதெல்லாம் கூட மூடியெல்லாம் உடஞ்சி போயிருக்கும், அந்த பாக்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் வந்து பார்க்கலாம். இது போல் பெருங்காயம் டப்பாலாம் வந்து காலியாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் எண்ணெய் தூக்கி போடாதே எப்படி வந்து யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பெப்பர் பவுடர் போடுறதுக்காக 3 ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். உங்களோட ப்ராசஸ் தகுந்த போல் நீங்கள் வந்து ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது போல் கிச்சனில் கடுகு அப்புறம் வந்து சீரகம்லாம் போடணும். பட் சீரகம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக வந்து ஹோல்ஸ் போடணும். சால்ட்டு அது போல் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைனா நீங்கள் வந்து சாலடு சாப்பிட்றீங்க இல்லை ஆம்லேட் போடுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் பெப்பர் போட்டு வந்து எடுத்து திறந்து போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த பாட்டில் எடுத்து ஜஸ்ட் இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு மேல் மாவு திரட்டுறோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம மாவு வந்து இது போல் டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டோம்னா தேவையான மாவு வந்து தட்டி தட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், டப்பாவும் வீணாக குப்பைக்கு போகாமல் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது போல் நூல் இல்லைன்னா அரிசி பையில் இருக்கு இல்லைங்களா நூல், அது போல் வேஸ்ட்டான திங்ஸை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இது போல் ஒரு பழமெல்லாம் வரும் இல்லையா அது போல் ஒரு இது அந்த பிளாஸ்டிக் பேக் மாதிரி இருக்கு இல்லையா அதை தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தான் தூக்கி போடுவோம். இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம்.
நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு டப்பாலாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எடுத்துக்கோங்க. அது எடுத்துகிட்டு இது போல் அந்த நாட், ரெண்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. அந்த முடிச்சு வந்து சைடில் வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது போல் போட்டுட்டு நம்ம வந்து சோப்பெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு என்னதான் டப்பாவில் வச்சாலுமே அந்த சோப்பில் வந்து தண்ணி இருக்கும். ஸோ இந்த போல் இந்த பழம் வருதுங்களா, இந்த ஒயரு இதை எடுத்து நம்ம இப்படி வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சோப்பு வந்து இதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா சோப்பில் வந்து ஈரம் கோக்காமல் இருக்கும். ஏன்னா ஈரம் நிறைய இருந்தது அப்படின்னா சோப்பு வந்து சீக்கிரம் காலியாகும். ரெண்டாவது ஒரு மாதிரி வழவழுப்பு தன்மை, கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கும், அப்படி வந்து ஆகும். இது போல் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களோட சோப்பு வந்து சூப்பராக இருக்கும், சீக்கிரம் வந்து கரைஞ்சும் போகாது. ஏன்னா அடியில் தண்ணி இருந்தால் தானே கரைஞ்சி போகும். ஸோ இப்படி வச்சிங்கன்னா சோப்பில் இருக்க தண்ணியெல்லாம் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஸோ இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா பெருங்காய டப்பா இருக்கு இல்லைங்களா, அதுதான். இந்த டப்பா வந்து தெரியணுன்றதுக்காக நம்ம மேலே இருக்க ஸ்டிக்கர் வந்து பிரிக்கலாம். இந்த டப்பா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ட்ராவல்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டு குளித்தாதான் குளித்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோப்பு வந்து சாம்பிள் சோப் விற்பாங்களா குட்டி, அது போல் சோப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த டப்பாவில் நம்ம மூஞ்சிக்கு போடுற மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு இந்த டப்பாக்குள்ளேயே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குளிக்கிற நேரத்தில் மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து பேப்பரில் வந்து கொண்டு போவாங்க, அது மீதி ஆனாலும் அங்கேயே வச்சுட்டு வர மாதிரி இருக்கும், வேஸ்ட்டாக தூக்கி போகிற மாதிரி இருக்கும். இது போல் டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரம் வந்து கோக்காமல் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு டப்பா எடுத்துகிட்டு போனால் அதுக்குள்ளே வந்து மஞ்சள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா, இது போல் வளையல்லாம் வந்து நிறைய இருக்கும், ஒடுக்கொடுக்காக இருக்கும், அப்படிலாம் ஒரு கை வளையல் இருக்கும், ஒரு கை வளையல் வந்து தொலைஞ்சு போயிருக்கும். ஸோ அது போல் இருக்க வளையல்லாம் இனிமேட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஜவுளிக்கடையில் வாங்குகிற இது போல் கட்டப்பையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து கட்டப்பை கிழிஞ்சு போயிடும். ரெண்டாவது அதில் பூச்சியெல்லாம் போயிட்டு உட்காரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருக்காது பார்க்குறதுக்கு. இது போல் மடித்து ரோல் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த வளையல் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வளையலும் வேஸ்ட்டாக குப்பைக்கு போகாது. ரெண்டாவது பேகும் வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து இது போல் டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்கள் வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அரிசிப்பை, அதாவது 25 கிலோ அரிசிப்பை. இது வந்து உங்களால் எந்த அளவுக்கு சின்னதாக மடித்து ரோல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது போல் வளையல் எடுத்து லாக் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஏன்னா இதை நம்ம அப்படியே மடித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா பார்க்கவும் நல்லா இருக்காது, ரெண்டாவது பூச்சியும் வந்து போகும் இல்லைங்களா. அதுக்காகத்தான் இது போல் எல்லா பையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது இது போல் வேஸ்ட்டான பக்கெட்டு அல்லது வேஸ்ட்டான சில்வர் டப்பாலாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம மளிகை சாமான் போடுவோம்ல நீட்டாக இருக்குமே, அது போல் இருந்தது அப்படின்னா நம்ம இது போல் பையெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ செலவே இல்லாத நம்ம வீட்டில் இருக்கிற தூக்கி போடுற பொருளை கொண்டு இப்படியெல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரவங்களும் நம்மளை வந்து ரொம்பவே பாராட்டுவாங்க, சூப்பராக வந்து செய்திருக்கிறீங்க, உங்ககிட்டயும் வந்து ஒரு சில டிப்பெல்லாம் கேட்டு ரொம்ப வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது போல் மஞ்சப்பை அல்லது துணிப்பையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதையே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே எடுத்து எங்கேயாச்சும் சொருவி விட்டுருவோம், அப்படி இல்லைனா கட்டப்பையில் போட்டு அப்படியே வச்சுருவோம். ஸோ இது என்ன ஆகும்னா வேஸ்ட்டாக வந்து மக்கி குப்பைக்கு தான் போகும். ரெண்டாவது வந்து பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது கசாமுசான்னு இருக்கும் இல்லைங்களா, பையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப பழைய பை போலாயிடும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இது போல் நல்லா உங்களால் எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ண முடியுமோ அது போல் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பையோட கைப்பிடி இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி திருப்பி ரெண்டு பக்கமும் லாக் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா பை வந்து பார்க்க அழகாக இருக்கும். ரெண்டாவது வந்து இடத்த வந்து அடைச்சிக்கவே அடைச்சிக்காது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அடுத்து வந்து உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு உங்களோட மதிப்பு வந்து உயருதுன்னு பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நல்லா டைட்டாக லாக் பண்ணிவிட்டு இது இந்த பக்கெட் இருக்கு இல்லையா இதிலையே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த பை வந்து தேவையோ அப்போ வந்து நம்ம சட்டுன்னு வந்து எடுத்துக்கலாம், பையும் வந்துட்டு மிஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா பெரிய பையெல்லாம் சீக்கிரம் எடுத்துடலாம், சின்ன பையெல்லாம் வந்து தேடுற நேரத்துக்கு கிடைக்காது. ஸோ அந்த டென்ஷனும் வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.